ஒரு கனவு போல திரைப்பட இசை வெளியிட்டிருக்கு, வருகை தந்துள்ள திரு முத்துலிங்கம் ஐயா அவருக்கு என் முதல் வணக்கம். ஏன்னா 25 வருஷம் கழிச்சு கூட அந்த அவர் எழுதின பாடலை வந்து முதல்வரியை கூட எடுத்து சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு நினைவாற்றலும், அதை இன்னும் எழுதும்போது என்ன உத்வேகமாக எழுதினாரோ அதே ஒரு ஆற்றலோட சொல்லக்கூடிய இதுவும் இருக்கு. அந்த எழுத்துக்கு என்னுடைய தலை வணக்கம். மேடையில் இருக்க எல்லாருக்கும், நடிகர் சங்க செயலாளர் விஷாலர் வந்து, ஏன்னா அவர் பார்க்கும்போது எனக்கு 25 வருஷம் முன்னாடி என்ன பார்க்குற மாதிரி ஒரு இது எனக்கு தெரியுது. எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான் டாய்வான் சொல்லி, ஏன்னா சில நேரங்களில் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் வருத்தப்படல, இருந்தாலும் என்னன்னா சும்மா வந்து இது போல வந்து மீட்டிங்ல மேடையில் உட்காந்து பேசும்போது இந்த படைப்பாளி அந்த வெப்சைட் படைப்பாளி பிரச்சனை வரும்போது இங்கே உட்காந்துருக்கும் போது ஒரு 10-12 லைன்ல உட்காந்துருக்கும் போது திடீர்னு பாரதிராஜா வந்து ஏய் நீங்க வா அப்படின்னாரு. ஏதோ ஒரு ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு கருத்தை சொன்னேன், இது என்ன சொன்னோம்னு ஞாபகம் இல்லை, ஏய் நீங்க வா, நீ ஏதோ சொன்னீங்க வந்து வா. அந்த அவர் மேல இருக்கிற ஆகர்ஷ சக்தி கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த சினிமா மேல ஈர்ப்பை விட வந்து இந்த பிரச்சனை மேல ஈர்ப்பா மாறிடுச்சு. அப்போ வந்து இதே போல எங்க மேடையில் சொல்லுவார், ஏய் இவன் எல்லாத்தையும் நல்லா பண்ணிடுவான் பாரதிராஜா சொல்லி 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 என்ன ஆயிடுச்சு, இப்போ வந்து என் வாழ்க்கையே கொஞ்சம் திசை மாறிடுச்சு. மிகச்சிறந்த இயக்குனருங்கிறத விட்டுட்டு இப்ப மிகச்சிறந்த நிர்வாகிங்கிற வந்து பேரை வாங்கி, அதுல எனக்கு வருத்தம் இல்லை. இருந்தாலும் வந்து நேரம் இந்த சில நேரங்கள் அது வந்து நம்மள வந்து திசை மாத்திட்டு, அதுதான் இப்ப நான் விஷாலுக்கு நான் கவனமா இருக்க வேண்டான்னு சொல்லல, நான் அவர் பேருக்கு சொன்ன மாதிரி வந்து முடிக்கிறதுக்கே அது வேலைன்னு கேட்பாங்க, அது செஞ்சு ஆகணும் நீங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை. இருந்தாலும் வந்து கவனமா வந்து அடி எடுத்து வைக்கணும் எல்லா இது வந்துங்கிறது என்னோட இதுல இருந்து அவருக்கு நண்பரா, ஏன்னா அவங்க அப்பா வந்து என்னோட மிகச்சிறந்த நண்பர். நான் வந்து அசிஸ்டண்டேட்டா இருக்கும்போது வந்து நிறைய உதவிகள் பண்ணவர், அவர் பக்கத்தில் அங்கே வந்து ரங்கநாதர் பக்கத்தில் அந்த வீட்டில் இருக்கும்போது ஜாடிகேசன் மூடிய படம் நடந்துட்டு நல்ல நண்பர். எப்போ போனாலும் வந்து மற்றவங்களுக்காக கூட நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன், வந்து நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு வேற வேற இயக்குநர்களுக்காக, அதனால நீங்கள் நல்லா வரணும் அந்த இதில் நான் சொன்னேன். நண்பர் விஜயசங்கர் வந்து எனக்கு அவர் பெரிய பழக்கம் இல்லை, ஒரு உதவி இயக்குநராக தெரியும். இது போல வந்து எலெக்ஷன்ஸ் வரும்போது நம்ம அசிஸ்டண்ட்லாம் சொல்லுவாங்க, சார் விஜயசங்கர் விஜயசங்கர் எப்படியா கூப்பிடலாம் சார், ஏன்னா நிறைய படத்துக்கு ஒரு அசிஸ்டண்டாக இருக்காரு, ஒரு ஒரு படத்துக்கு ஒரு 5-6 அசிஸ்டண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அவர் 50-60 பேர் அவர் 50-60 அசிஸ்டண்டாக ரூட் அவர் கையில் இருக்கு, ஒரு ஓட்டு வங்கியே அவர் எனக்கு தெரியும். ஆனால் யாரும் நான் பார்த்ததில்லை. விஜயசங்கர் விஜயசங்கர் ஒரு பேர் தெரியும் அவ்வளோதான். ஆனால் இப்போ வரும்போது தான் பார்த்த வந்து நேற்று வந்து ஒரு இன்விடேஷன்ஸ் கொடுத்துருந்தார். உண்மையாகவே வந்து அந்த இன்விடேஷன் போடுறதுக்கே ஒரு தைரியம் வேணும், அவ்வளோ அழகான ஒரு இன்விடேஷன் அது வந்து, அந்த ஒரு அழகான தமிழில் ஒரு கனவு போல ஒரு இன்விடேஷன் அது. இங்கே இங்கே வந்து இந்த மேடையில் வந்து படம் பார்க்க ஆரம்பிச்சப்ப கூட ஒரு கனவு போல இருந்தது, ஒரு தமிழ் சினிமாவோட பாடல்களை நம்மால் அர்த்தம் புரிஞ்சு கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு கனவு போல இருந்தது. எல்லா பாடல்களுமே அர்த்தம் புரிஞ்சுது, அது கூட ஒரு கனவு போல தான். அதனால மிக சிறப்பாக அதை எழுதியிருக்காங்க, மிகச்சிறப்பாக இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்பெல்லாம் என்னன்னா ஒரு ஒரு 2 கோடி கொடுத்து BMW கார் வாங்குறாரு ஒருத்தர், கார் வாங்கி அழகான காரு வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு ஒருத்தர் வர்றாரு, சார் நான் வந்து டிரைவர் வேலைக்கு வரேன். அப்படியா, எவ்வளோ சம்பளம் வேணும்? நான் சம்பளம்லாம் ஒன்று வேணாம் சார். அப்படியா, நீயே டிரைவர் ஆகுது யாராவது கொடுப்போமா நம்ம? எனக்கு வண்டி ஓட்டாது தெரியாது சார், ஆனால் கொஞ்சம் சம்பளமே இல்லாமல் ஓட்டுறேன் சார், ஓட்டி கற்றுக்குறேன் சார். இது போல இப்போ தயாரிப்பு என்ன ஆயிடுச்சுன்னா, தொழில் அனுபவம் இல்லாத தொழில் பயிற்சி பெறாத இயக்குநர்களோ இல்லை அதுக்குள்ள தொழில்நுட்ப கலைஞர்களோ வச்சு படம் தயாரிக்க வர்ற தயாரிப்பாளர்கள் அது மாதிரியான ஆட்களை வந்து சும்மா வந்துடுறாங்க. ஒரு மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் வர்றாரு, ஏதோ ஒரு கீபோர்டு வச்சிருக்காரு, சார் உங்களுக்கு பாட்டெல்லாம் நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவேன் சார் அப்படின்னு ப்ரொடியூசர், பரவாயில்ல பாட்டு ஃப்ரீயாக வந்துடுது சார், இப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் சூஸ் பண்ணுறது, சம்பளமே கேட்கல சார், அப்படி ஒரு டைரக்டர் சூஸ் பண்ணுறது, அசிஸ்டன்ட் சம்பளம் கேட்க மாட்டான் சார், சும்மா சார் போட்ட சம்பளம் வாங்கிட்டு போடுவான் சார், இப்படி ஒரு அசிஸ்டன்ட் சூஸ் பண்ணுறது, இது போன்ற ஒரு கலாச்சாரம் வந்து முன்னாடி இருந்தது. அந்த விகாச்சாரம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அப்போ ஒரு ஒரு 10%, 20%. இப்போ நீங்கள் கூட கேட்டிங்கன்னா ஒரு திருப்பூர் சுப்பிரமணியன் சார் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் அனுப்பிச்சிருந்தார், அப்போ சொல்லியிருந்தார் முன்னாடி படங்கள் வந்து 2 வகையான படங்கள், ஒன்று வெற்றி படம், இன்னொன்று
தோல்விப்படும். இதுதான் வந்து முன்னாடி வந்து ஒரு அவர் காலத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த படங்கள் அப்படிதான் இருந்தது. ஒண்ணு வெற்றி படம், இல்ல தோல்வி படம். ஆனா இப்போ படம் குப்பை படம். இப்போ ரெண்டு வகையா இருக்கு படம், இதுல பிரிச்சனும். ஒண்ணு குப்பை படம், இது ஒரு வகையானது. இந்த படத்துல அப்புறம் வெற்றி படம் தோல்வி படம் பிரிக்கலாம். இப்போ இந்த மாதிரி படங்கள் வந்து இது மாதிரி தொழில் சாராத தொழில் தெரியாத ஆட்களால் வரும்போது மொத்த சினிமாவுமே குப்பையா மாறக்கூடிய ஒரு அபாயம் கூட வந்துச்சு இப்ப வந்து சமீபத்துல வரும்போது. அதனால நான் வந்து தயாரிப்பாளர்களுக்கு படம் பண்ண வரவங்களுக்கு மிகச்சி ஒரு ஒரு வேண்டுகோளை வைக்க விரும்புறது என்னன்னா, தயவு செய்து அதுக்காக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள இப்ப ஒரு 10 வருஷம் வந்து டைரக்டர் கிட்ட தான் வரணும்னு நான் சொல்லலை. ஏன்னா கார்த்திக் சுப்ராஜெல்லாம் கோவப்படக்கூடாது. ஏன்னா அது மாதிரி வரலாம், ஒரு கார்த்திக் சுப்ராஜ் வரலாம், ஒரு மணிரத்னம் வரலாம். ஆனா ஒரு கார்த்திக் சுப்ராஜ் ஒரு மணிரத்னத்துக்காக எல்லாமே கார்த்திக் சுப்ராஜோ மணிரத்னம் ஆயிட முடியாது. அதனால அந்த தேர்ந்தெடுத்து அந்த ஒரு பொறுப்பை தேர்ந்தெடுத்து அந்த இன்னார்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்கணுங்கிறது தான் நான் தயாரிப்பாளர்கள் வைக்கிற வேண்டுகோள். அப்பதான் வந்து இது போன்ற படங்கள் மிக சிறந்தது. ஏன்னா இங்க உட்காந்து உண்மையா சொல்ல விஜய் சங்கருக்காக நான் சொல்லல, அந்த படத்தை பார்க்க ஒரு சாதாரணமாக தான் படம் பார்க்க வந்தேன். நான் வரும்போது சாதாரணமாக தான் வந்தேன், எந்த எதிர்பார்க்கும் இல்லாம. ஏன்னா நிறைய ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டோம், நிறைய நட்பு, நிறைய பழக்கம், இது ஒவ்வொரு மியூசிக் இதுக்கு வந்துட்டுருக்கோம். அப்போ பார்க்க உட்காரும்போது வந்ததுக்காக பல நேரங்களில் வருத்தப்பட்டிருக்கோம், இப்போதான் படம் முடியும் அப்படிங்கிறது தான் வருத்தப்பட்டு நிறைய நேரங்களில். சில நேரங்களில் தான் பரவாயில்ல, அந்த படம் ஓடுது ஓடல அது வேற விஷயம். ஆனால் பார்க்கும்போது படமாக இருந்துக்கிறது ஒரு சில படங்கள் தான். ஆனால் இந்த படம் உண்மையே ஒரு நண்பர் சொன்னார், அது வந்து இதயத்துக்குள்ள போய் உட்காந்துச்சு. அது போல இந்த பாட்டை கேட்கும் போது இந்த வரிகள் காதில் விழுந்து உண்மையாவே இதயம் நுழைஞ்சிருச்சு. இந்த பாடல் அந்த இசை கூட வந்து மிக அழகான இசையில அந்த பாடல்கள் வந்து மிக சிறப்பா இருக்கு. அதனால படம் கூட பேரரசு சொன்ன மாதிரி மிக சிறப்பான படமா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட இருக்கு. அதனால வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து மிகச்சிறந்த இயக்குனர். ஏன்னா அவரோட ஜிகர்தண்டா படம் மாதிரி படம் பண்ணணும், நான் நிறைய படங்களை பார்த்து படம் பார்த்திருக்கேன். ஆனா ஜிகர்தண்டா படம் பார்த்தோம்னா இது போல ஒரு படம் டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட வச்ச ஒரு படம் அந்த படத்தோட இயக்குனர் அவரு. இவர காமெடியா வந்து ஒரு வில்லத்தனம் பண்ணிட்டு போவார் எனக்கு தெரியும். ஏன்னா சமுத்திர பத்தி எனக்கு தெரியல, நான் பார்த்தது இல்ல. ஒருத்தரை பத்தி பார்க்காம மேடையில பேசும்போது ஒரு ஒரு உருவத்தை வரையும் போது சவுந்தர பத்தியான ஒரு உருவம், மிக அழகான ஒரு கடைசியா பேசணும் ரோகிணி வரைக்கும். ஒருத்தரை பத்தி பேசும்போது அவ்வளவு சிறப்பா அவ்வளவு நட்புக்கு இல்ல வந்து அவ்வளவு உண்மையா ஒருத்தரை பத்தி பேசுறாங்கன்னா அது உண்மையாவே வந்து சவுந்தரங்கிற ஒரு கேரக்டர் எனக்கு வந்து வேற ஒரு மாதிரியான ஒரு சினிமா பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரா மாதிரி ஒரு சவுந்தரம் மனசுல விரிவடைஞ்சிருக்காரு. அதை வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து உண்மை உண்மையா கூட இருக்கலாம், பல நேரங்களை வந்து உண்மையை பேச முடியாத நிலையில நம்ம இருக்கோம். இந்த நாட்டில் எவ்வளவு பொய் சொன்னாலும் வாழலாம், ஒரே ஒரு உண்மையை சொல்லி வாழ முடியாது, அதுதான் நம்மளுடைய ஜனநாயகம். அது மாதிரி நான் வந்து வாழ்க்கையில வந்து ஒரு படம் எடுத்து அந்த படமே வாழ்க்கையை எப்படி வந்து இந்த யூனியன்ஸ் வந்து என் வாழ்க்கையை திருப்பிச்சோ, அது போல குற்றப்பத்திரிங்கிற ஒரு படம் வந்து என் வாழ்க்கையை திருப்பி போட்ட படம் ஒரு உண்மையை சொன்னதுக்காக. ஆனா அது போல இல்லாம கார்த்திக் சுப்ராஜ் சொன்ன மாதிரி வந்து முதல் ரெண்டு விஷயங்களை மட்டும் நீங்க பண்ணி வந்தீங்கன்னா சவுந்தர் தமிழ் சினிமாவையும் நல்லவனா இருக்கலாம். அதோட நம்ம ஏன்னா இப்பதான் வந்து தமிழ் சினிமா வந்து ஒரு கிளச்ல இருந்து விடுபட்டு இருக்கு, விடுபட்டு எந்த வித இதுவும் இல்லாம வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கு. இப்போ இது மாதிரி இனிமே எந்த அவசரம் வரக்கூடாது. இப்போ அதுதான் வந்து இப்ப தமிழ் சினிமாவில் இருக்கிற நண்பர்கள்ட்ட நான் எல்லாம் வைக்கிறேன்னா, இந்த அரசியலாம் கொஞ்ச நேரம் தள்ளி வச்சுட்டு நம்ம வந்து நம்மளோட வேலையை மட்டும் அப்படி பண்ணிட்டு அதுக்காக நெடுவாசல் போவேன்னு சொல்ல நிச்சயமா வந்து நான் வந்து முந்தாண்டுக்கு நாசலுக்கு ஃபோன் பண்ணேன், சார் நம்ம எல்லாம் வந்து ஒரு நாள் போயிட்டு வரணும் சார் சொன்னார். அப்போ வந்து நீங்கள் பிச்சாவரம் வந்து ஷூட்டிங் இருக்கீங்க, கான்டாக்ட் பண்ணுவோம் சார் பண்ணி நாங்கள் கான்டாக்ட் பண்ணி சொல்லணும்னா வந்த உடனே விஷாலே வந்து முதல்ல ஆரம்பிச்சிட்டாரு, சார் நம்ம எல்லாம் சேர்ந்து போகலாம் சார், நானே ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கு உண்டான இது பண்ணலாம். அதாவது இந்த மக்கள்கிட்ட வந்து நம்ம விலகி போயிட்டோமா மக்கள் சினிமாக்கிட்டேருந்து விலகி போயிடுவாங்க. பணம் சம்பாதிக்கிற மட்டுமே சினிமாக்காரோட நோக்கமா இருக்கக்கூடாது, அந்த சமூகத்துக்கு மக்கள் மேல நிச்சயமான கவலையும் உண்மையான அக்கறையும் இருக்கணும். அப்பதான் வந்து அந்த சினிமாவும் மக்களால் நேசிக்கணும். இப்ப சினிமா கொஞ்சம் அது மாதிரி இல்லாம கொஞ்சம் அவையே போனதால கூட இந்த பிரச்சனை வந்திருக்கு. அதனால விஷால் சொல்லும் போது உண்மையாவே எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. அந்த மக்கள் பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து அதுக்காக அரசியல் ஈடுபட்டு நான் சொல்லல, ஆனா அரசியல் சார்பு இல்லாம பல நேரங்கள்ல பல உண்மையான குரல்கள் வெளியே வராம போயிடுது, பல மக்களோட அவலங்கள் வெளியே வராம போயிடுது. அது மாதிரி நம்மளை சார்ந்த நம்மளோட இந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து கஷ்டப்படும் போது அந்த குரலை வந்து உலகத்துக்கு எடுத்து சொல்ற மிகப்பெரிய குரலா தமிழ் திரைப்படத்துறையே இருக்கணும். அதுதான் வந்து விஷாலுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள். உண்மையா அதுக்கு உண்டான பல வேலைகளை பண்ணியிருக்காரு, அதை வந்து விசிடி வந்து அடிச்சதுல இருந்து பல விஷயங்களை நான் அவர் பாராட்டியிருக்கேன். அது கூட இந்த நெடுவாசல் கூட
அதுக்கு உண்டான அடுத்த ஸ்டேஜாக இருக்கும். இது வந்து நம்ம திரைப்படத்துறை மூலம் தமிழ் மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், இந்த படத்தில் உண்மையாகவே வந்து ஒரு கனவு போல மிகச்சிறந்த ஒரு தமிழ் டைட்டிலோட மிகச்சிறந்த ஒரு தமிழ் திரைப்படம் வந்திருக்கு இந்த தமிழ் திரைப்படத்தை. ஏன்னா தமிழ் திரைப்படங்கிற பேரில் நிறைய படங்கள் வந்திருக்கு, தமிழ் படங்களாக இல்லை, இந்த படம் ஒரு தமிழ் திரைப்படமாக வருது. இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னாதான், அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க சார் நல்ல படம் எடுங்க நல்ல படம் எடுங்கன்னு. நல்ல படம் எடுக்கும்போது நீங்கள் சப்போர்ட் பண்ணலன்னா நாங்கள் நல்ல படம் எடுக்க முடியாது. அதனால் தயவு செய்து இது போன்ற நல்ல படங்களை நெட்லேயோ விசிடிலேயோ படம் பார்க்காம தியேட்டரில் வந்து படம் பார்த்து இது போன்ற படங்களை வாழ வச்சிங்கன்னா இது போன்ற படங்களை தயாரிக்கின்ற இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள்லாம் வந்து சேருவாங்க. ஏன்னா இந்த மேடையில் கேசட் படம் இசை வெளியீட்டுலப்போ தயாரிப்பாளரும் இயக்குநரும் இவரும் நட்பாக இருக்காங்களா, அதுவே மிகப்பெரிய ஒரு கனவு போல தான். அந்த கனவு மெய்ப்பட வேண்டும், எப்போதும் நன்றாக இருக்க வேண்டும், அந்த படம் வெற்றியடைய வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.